வட கேம்போலாம் இந்த கேம்போலாம் ரோடு எங்கே வேணாலும் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த தசைக்கு தான் போகணுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். சரி, எனக்கே வந்து இந்த ஞானம்னா என்ன டிப்ரெஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 40 வருஷம் ஆகிப்போச்சு. தெரிஞ்சதுக்கு போகிற பார்த்தோம்னா இந்த விஷயத்துக்காக இந்த பாடுபட்டோங்கிற மாதிரி ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைச்சா இப்படி எதையோ ஒன்று விடணும், எதையோ பிடிச்சி வைக்கணும்ங்கிற மாதிரி ஏதோ அது ஒரு கீழே அதனுடைய இயற்கையான இயக்கத்துக்கு இவங்க இடங்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான் ஆசைப்படுறது தப்புங்களா? நம்ம வாழ்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் வரணும். இந்த முடிவுக்கு வர்றதான் ஞானம்னு சொல்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா இந்த நூற்றாண்டின் தலைசிறந்த ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்து இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆண்டுகால ஆன்மீக தேடுதலுக்கு பிறகுதான் இவர் தனது 58வது வயதில் மெய்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் ஆச்சரியமுற்றார். அரை நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய இதற்காகவா இத்தனை ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று. சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, 400 ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளை எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தியுள்ளார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்களால் மட்டுமே ஞான புரிதலை நம்முள் ஏற்படுத்துகிறார். உங்களை நீங்களே புரிந்து கொள்ள எதற்கு எனவும் கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் 1000-க்கும் மேற்பட்டோர் ஞானம் அடைந்துள்ளார்கள். இவரது இந்த அணுகுமுறை எளிமையானதாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் முதல் உயர்ந்த நிலைகளை அடைந்தவர் வரை அனைவரும் பயன்பெறலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது இந்த அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி சேலம் ஸ்ரீ பகவத் மிஷன். பேருக்கு தான் சேலம் ஸ்ரீ பகவத் மிஷன். ஆனால் சேலத்தில் இருந்துட்டு இந்த பகவத் மிஷன் மூலியமாக உலகம் முழுவதும் பகவத் ஐயாவின் அற்புத ஞானத்தினால் செய்யக்கூடிய அளப்பரிய ஆற்றல் மிக்க ஞான அனுபவங்கள் என்பது ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது ஐயா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட இடங்களில் வந்து பகவத் ஐயா பகவத் ஐயா பகவத் ஐயான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த பகவத் ஐயாவிடமே அமர்ந்து இன்றைக்கி ஐயாவிடம் வந்து உங்களுடைய கேள்விகள் மூலியமாக, நீங்கள் கேட்க நினைத்த கேள்விகள் மூலியமாக, உங்களது சார்பாக வெறும் சிற்றெரும்பாகிய நான் இன்னைக்கு ஐயா முன்னாடி அமர்ந்து இன்னைக்கு அந்த கேள்விகளை வந்து கேட்பதில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேசிக்கலி வந்து ஐயா வந்து ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞராக இருந்து தனது பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகத்தின் மீது கொண்ட மிகுந்த பற்றின் காரணமாக, இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு உண்டான அந்த தேடலின் காரணமாக ஐயா வந்து போகாத இடமும் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை. அத்தனை பேரையும் சந்தித்து அத்தனை பயிற்சிகளையும் செய்து கிட்டத்தட்ட ஒரு புத்தர் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஏதேதோ பயிற்சி போய் என்னென்னமோ செய்து சமாதி நிலை அனுபவங்கள்லாம் ஐயாவுக்கு கைகூடியும் கூட அதெல்லாம் விட உயர்ந்த கட்டங்களில் இன்னும் எனக்கு கிடைக்கலையே, இது இல்லையே, நம்ம தேடி வந்த விஷயம் இது இல்லையேன்னு சொல்லி ஐயா அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது இறைவனின் பேரருளினால் அவருக்குள் கிடைத்த அந்த பேரருள் பொக்கிஷமான அந்த ஞான விளக்கத்தை அகம்புறம், அகம்னா என்ன புறம்னா என்ன, சரணாகதினா என்ன விடுதலைனா என்ன, ஞானம் என்றால் என்ன, இந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு பயன்படுகிறது, இந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு ஏன் அவசியமாகிறது. எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் கூட, தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம்
செம்பு பித்தளைன்னு இத்தனை பொக்கிஷங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட இதையெல்லாம் கடந்து கண்ணிற்கே தெரியாத இந்த ஞானம் ஏன் மிக 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 அவசியமான ஒரு பொருளாக மாறுகிறது? இந்த ஞானம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவன் எப்பேற்பட்ட நிலையை அடைகிறான்? இந்த வெறும் 100 வருஷ வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து பொன் மற்றும் பொருளை மட்டும் தான் சேர்க்க வேண்டுமா, இல்லை பொன் மற்றும் பொருளை எல்லாம் கடந்து அவனது வாழ்வில் வந்து ஞானம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றா, இந்த ஞானத்தை எப்படி அடைய வேண்டும், இல்லை ஞானத்தை அடைய வேண்டுமா, அல்லது ஞானம் இதற்கு முன்னரே அங்கு உள்ளதான்? ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள்ல வந்து ஏகப்பட்ட விடைகளை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அளிச்சிருக்கிறாரு. ஐயாவோட புத்தகங்கள் நான் எல்லாமே படிச்சது இல்லை, ஆனா வந்து ஐயா கிட்ட ஐயாவுக்கு ரொம்ப நான் நெருக்கமா, அவருடைய நெருக்கமானா அவருடைய பர்சனல் லைஃப்ல கிடையாது, அவருடைய அந்த ஞான சம்பந்தமான அந்த விஷயங்கள்ல அவருக்கு நான் நெருக்கமா சென்றதற்கு உண்டான காரணம் என்னன்னா ஐயாவுடைய வெளிப்படைத்தன்மை. அது வந்து என்னை ரொம்ப 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 ஈர்த்ததுன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்குதுனாவே நம்ம அந்த விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யோசிப்போம், அதை பற்றி வெளியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் 40-45 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்ட விஷயத்தை எங்கெங்கேயோ போய் அடிபட்டு மிதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு இவர் படாத படவே கிடையாது, அத்தனை பட்டும் பட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைப்பா இவ்வளோதான்ப்பா இதுக்கு தான்ப்பா இறைவன் என்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சிருக்கிறாருன்ற அந்த புரிதலை புரிந்து அந்த உண்மையை இன்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பெரிய கருத்தோடு பெரிய நோக்கத்தோடு தான் பெற்ற அந்த அனுபவங்களை எல்லாம் புத்தகங்களாக எழுதி மறுபடியும் அந்த புத்தகத்தில் என்ன எழுதுங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, ஐயாவுக்கு எழுதின உடனே அப்படியே மறந்துடுவார். ஏன்னா பிரம்மமும் ஐயாவும் ஒன்றுதானே, ஐயாவை புகழ்ந்து சொல்வதற்காக சொல்லவில்லை, அந்த தன்மையில் பிரம்மத்தின் தன்மையில் இருப்பவர்களால் மட்டும்தான் அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் எழுத முடியும். அவர் புத்தகங்கள் படிச்சிருந்தீங்கனாவே தெரியும், பொதுவாகவே எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஐயாவோட புத்தகம்ன்றதுனால அந்த ஞான விடுதலை அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஒன்று படிச்சிருக்கேன். அந்த புத்தகம் படித்து முடிக்கும் போதே உடம்பு மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ரிலாக்ஸேஷன், நான் சொல்றது ஒரு ஒரு தனி வருடம் இருக்கும், ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் நான் சொல்றது அவரோட புத்தகம் படிக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு தெளிவு நிலைக்கு வந்து அது என்னை அழைத்து சென்றது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட புத்தகங்கள்லேயே எல்லாவற்றிற்கும் அவர் விடை கொடுத்து விட்டார். ஐயாவை வந்து நம்ம நேரில் பார்த்து சந்திக்கணும்ன்ற அந்த அவசியமே கிடையாதுனே வந்து சொல்லலாம். இருந்தாலும் கூட சரி ஓகே, இப்பேற்பட்ட அரிய வகை புத்தகங்களை ஞான பொக்கிஷங்களை தொகுத்த அந்த ஞானியை நாம் நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயாவை சந்தித்து, ஐயாவை சந்தித்தது மட்டும் இல்லாமல் என்னிடம் வந்து ஐயாவை பற்றி சில பேர் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க, சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. நான் என்னதான் வந்து என் வாய் மூலியமாக அதற்கு பதில் கூறினாலும் கூட நம்மளோட வீடியோஸ்லேயே பரம்பூர் ஃபவுண்டேஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தெளிவாக வந்து நான் முன்னாடியே பகவத் ஐயாவை பற்றி பல ஒரு சில நிமிடங்களில் பரவச பேரான நிலைக்கு அழைத்து செல்லும் அற்புத வீடியோன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஐயாவோட ஃபோட்டோ போட்டே போட்டிருப்பேன். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உடலானது இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கப்புறம் இந்த ஆன்மா எப்படி பேர்பட்ட ஒரு நிலையை அடைந்தது, அந்த நிலையை அடைவதற்கு ஐயாவுடைய பொக்கிஷங்கள் ஐயாவோட புத்தகங்கள் எவ்வாறு பயன்பட்டது, அவருடைய வழிகாட்டுதல்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டது, இதையெல்லாம் கடந்து மக்களுடைய கேள்விகளையும் கலந்து வந்து இன்னைக்கு வந்து ஐயா கிட்ட கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம். எப்படியா போகுது இந்த பாதை? ஏன்னா வழக்கறிஞர் துறையில இருந்தீங்க, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஞான பாதைக்கு வந்து மாறி இருக்கீங்க. நீங்கள் மாறல, அது மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குது இந்த பாதை, இந்த பயணம் எப்படி இருக்குது? அதாவது எனக்கு வந்து ஆன்மீகங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிடணுங்கிற நோக்கத்தில் வந்தது. சொல்லப்போனான்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நமக்கு என்னன்னே தெரியல, ஏதோ அடியெடுத்து வச்சோம், அப்படியே கூட்டிகிட்டு போகிற திசைக்கெல்லாம் போனோம். ஆனால் இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ தேவைப்படுதுங்கிறதுக்காக ஒரு சொல்லப்போனான்னா அட்வொகேட் ப்ரொஃபஷன் வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் தான், சைட் ட்ராக் தான், மெயின் ட்ராக் வந்து ஆன்மீகம்தான். இப்போ இங்கே போன பிறகு நமக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ எல்லாமே நம்ம எதோ எந்த பர்பஸுக்காக வந்தோமோ அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சுது. சரி, ஆனால் அதே நேரத்தில் உலகியலில் நமக்கு அதுக்காக நமக்கு ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறோம். சரி, நிறைய ஒரு பலன் பெறுறாங்க. சரி சரி, அதனால் அது ஒரு திருப்திகரமான ஒரு பயணமாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னும் வந்து நம்ம இந்த பேட்டியினுடைய முடிவில் நம்ம கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு. சரி, அந்த வேலையை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். சிறப்பாக நான் ஞாபகம் வச்சு கேட்குறேன். சரி சரி, திருமண வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி, திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆகியிருக்குது, ஒரு பையன் இப்போ ஒரு பேர குழந்தை எல்லாமே இருக்கிறாங்க.
மனைவி வந்து இப்போ ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் காலமாயிட்டாங்க. சரி. மற்றபடி இப்போ பையன் மருமக பேரக்குழந்தை அவங்கெல்லாம் அவங்கள இருக்கிறாங்க. அவங்க இப்போ நான் எப்போ டைம் கிடைக்கும்போது அங்கே போய் இருப்பேன். சரி. ரெண்டு இந்த கொரோனா பீரியடில் வெளியங்கேயும் போகாததுனால சரி மேக்ஸிமம் அவங்க கூட இருந்தேன். சரி. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி சரி, சிறப்புங்கய்யா, சந்தோஷம். பொதுவாகவே இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து ஒன்று இருக்குது, திருமண வாழ்க்கையில் இருந்தால் ஞானத்தெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் ஏகப்பட்ட பதில் சொல்லியாச்சு, இருந்தாலும் கேட்குற மாதிரி தெரியல, உங்களுடைய கருத்து, திருமணம் பண்ணால் ஞானம் அடைய முடியாது ஐயா? அதாவது ஞான நிலைங்கிறது கூட ஒரு ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறது தான். சரி. உதாரணமாக நாம் ஒரு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறோம், அந்த ஊர் வந்து போகிறதுக்கு வடக்கு திசையாக போகணுமா தெற்கு திசையாக போகணுமா நீட்டு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். சரி. வடக்கையும் போகலாம் தெற்கையும் போகலாம், ரோடு எங்கே வேணாலும் போயிட்டுருக்கு. சரி. நாம் வந்து இந்த திசைக்கு தான் போகணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். சரி. அதோட முடிஞ்சு பேர் ஞானங்கிறது ஒரு செலெக்ஷன் தான், ஒரு ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு முடிவுக்கு வர்றது தான். லிபரேஷனுங்கிறது தான் நம்ம எண்ட் பாயிண்ட்டு, முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ட் பாயிண்ட்டு. அந்த எண்ட் பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய ஆன்மீகத்தில் நிறைய ஒரு குழப்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த குழப்பத்தினால இது பண்ணுறதுனால தான் நான் எனக்கே வந்து இந்த ஞானம்னா என்ன லிபரேஷன்னா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு 40 வருஷம் ஆகிப்போச்சு. பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், இந்த விஷயத்துக்காக இந்த பாடுபட்டோங்கிற மாதிரி ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது. சரி. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அடைய வேண்டிய இடம் லிபரேஷன் சொல்லி சொன்னாலும் கூட அது வந்து நம்ம தேடி அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை, அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. சரி. அது நம்ம புகை அடைய வேண்டிய இடமே கிடையாது. சரி. அது இயற்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. சரி. பிறகு அதே நேரத்தில் என்ன வந்து சொன்னால், நாம் எதையும் பண்ணி அதை அடையணும், எதையோ ஒன்று செஞ்சு அடையணும்னு சொல்லி நிறைய தப்பாக வச்சு நல்லாமோ போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஞானங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, லிபரேஷனுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம். அவ்வளோதான். சரி. நான் வரேன் மறுபடியும் அந்த கேள்விக்கு வரேன். அதுக்கு முன்னாடி, தியானம் செய்தால் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு, தியானம்னா வேற ஞானம்னா வேறையா? அதாவது யோகாங்கிறது ஒரு பிரிவு இருக்கு. சரி. ஞானம்ங்கிற ஒரு பிரிவு இருக்கு. சரி. ரெண்டும் மேஜர் கிளாசிஃபிகேஷன் அது. சரி. இதுல வந்து தியானம்ங்கிறதுனா யோகாவோட சேர்ந்தது. இந்த யோகா பண்ணும் பொழுது யோகா முறைகள் சொல்றீங்க? யோகா முறைகள். சரி. இப்போ நாம வந்து ஒரு சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முன்னால என்னெல்லாமோ வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. விவசாயம் பண்ணணும், நல்லா இருக்கணும், சமையல் பண்ணணும், என்னெல்லாமோ வேற இருக்கு, அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். சரி. அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. சரி. ஒன்றும் பண்ணாமங்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. சொல்ல போனோம்னா, லிபரேஷனுங்கிறது சும்மா ஹாயா உட்கார்ந்துருக்கிற வேலை தான், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு சில வேலைகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து சொல்லி சொன்னால், தியானத்துக்கும் ஒரு அவசியம் இருக்கு, எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ இருக்கு, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதையும் இதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிட்டாங்க, இதையும் இதையும் இணைச்சி போட்டாங்க. ஞானமும் தியானமும் ஒன்று தாங்கிற மாதிரி இணைச்சதுனால தியானம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 40 வருஷமா அந்த இதுதான் பண்ணிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தேன். பண்ணி தியானத்தினால அனுபவங்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு சந்தேகம் எனக்கு, குறிப்பிட மன்னிக்கணும், ஞானம் என்பது புரிதல்னு கிளியரா சொல்லிட்டீங்க. ஆமா, அது கண்டிப்பா உண்மை. அப்ப இந்த யோகம் செய்தா என்ன கிடைக்குது? அப்ப அதை ஏன் செய்யறாங்க? யோகம் பண்றதுனால அனுபவங்கள் கிடைக்குது. சரி. சில சக்திகள் கிடைக்குது. சரி. இது எல்லாமே பண்றதுனால சக்தி எல்லாம் உண்மைதானா? சக்தி எல்லாம் உண்மைதான். உண்மை. ஆமா. ஆனா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, சக்திகள் கிடைக்கிறதும் போது சக்திகள் கிடைச்சதுனால வேணா நம்ம வந்து ஒரு ஒரு ஈகோ வேணா டெவலப் பண்ணிக்கலாம். சக்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பணத்துக்கு மேல நிறைய ஆசைப்பட்டு ஒரு பேங்க்ல கேஷியரா போய் உட்காந்துடுறோம்னு வச்சுக்கிடுங்க. சரி. அந்த பேங்க்ல உள்ள எல்லா பணத்தையும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருவாங்க. சரி. ஆனா நீங்க 5 பைசா உங்க பாக்கெட்ல எடுத்து போட முடியாது. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். உபயோகம் இருக்கு. யார் யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த வேலையை தான் பார்க்க முடியும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் கர்மாவால் அல்லது சக்தினால எதையாவது ஒன்று நீங்கள் அடைஞ்சிங்கன்னாலும் கூட, யார் யாருக்கு எதுக்கு கர்மாப்படி சேரணுமோ அதைத்தான் எடுத்து கொடுக்கணும். மொழி இது நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்கலனாலும் யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதுக்கு போய் நம்ம எந்த சக்தியும் டெவலப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன, அவர் ஆர்வம் அப்படி இப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். எதுவுமே போய் கிடையாது, எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது.
ஆனால் நமக்கு எது தேவைங்கிறத நம்ம நமக்கு எது செட் ஆகும்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிறோம். புரிதல் மூலியமாகவும் நம்மளால் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. முதல்ல ஞானம் அப்படின்னா என்னங்க உங்களுடைய கருத்து? அதான் ஞானங்கிறது நீங்கள் அதான் ஒரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இன்டலெக்சுவலான ஒரு முடிவு தான். அது எப்படி சொல்லி உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சொன்ன இப்போ அதான் லிபரேஷனுக்காக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறது தான். லிபரேஷன் நம்முடைய இயற்கையான நிலை. இயற்கையான நிலைக்கு நாம் செயற்கையாக எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். சரி. அதே மாதிரி நீங்கள் சொல்ல போனான்னு சொன்னால் எல்லா முயற்சிகளுமே அது வேற ஒரு ரூட்டு. ஞானத்துக்கு நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு என்ன ரூட்டு பண்ணணும்? இந்த நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு நான் எந்த ரூம் எல்லாம் சுற்றி வரணும்னு நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. நான் அப்போ தான் உட்காந்துருக்கோமே. அந்த மாதிரி நம்ம எந்த ரூட்டுகளையும் போகண்டி எந்த பாதையாக போகணும்னு எல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நம்ம உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு எந்த பாதை வழியாக வரணும்னுட்டுலாம் கேட்க வேண்டிய வச்சு நம்ம தான் உட்காந்துருக்குறோம். அது எந்த பாதைங்கிறதுலாம் அவசியமே இல்லை. அதனால் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு, ஆனால் இது வந்து முடிவுக்கு வந்து சாதாரணமாக யாருக்கும் வர முடியாது. அது அந்த முடிவுக்கு வர்றது வரைக்கும் எங்கெங்கெல்லாமோ போய் தான் வர வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்றது வேலை வெட்டியே பார்க்காம ஒன்றும் பண்ண தேவையில்லையா, இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு எதை மீன் பண்ணுறீங்க? அதாவது இதுக்காக நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, ஏன்னா இயற்கையாகவே இருக்குது. அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் நமக்குள்ள, ஆமாம், அதாவது லிபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது தெரியும். அதனால் லிபரேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். லிபரேஷன் சம்பந்தமா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம, அதாவது ஞானம் அடைவதற்கு உள்ளுக்குள்ள எதுவும் செய்ய தேவையில்லை சும்மா இரு அப்படின்னு, அதாவது லிபரேஷன் அடைகிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம். ஓகே, நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். ஆமா, அதாவது அந்த லிபரேஷன் சம்பந்தமா எந்த வேலையுமே இல்லை. நம்ம இயற்கையா விடுறதுதான் லிபரேஷன். லிபரேஷன்னு சொல்லி சொன்னாலே ஒரு இயக்கம் தான். இப்போ நம்ம மனசு வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான், செயல் சம்மந்தப்பட்டது இல்லை. மனசு வந்து ஒரு வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது. அது எங்கேயுமே தேங்கி நிற்கிறதே இல்லை. அது வந்து அதை ஃப்ரீயாக விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அது ஃப்ரீயாக தானே போயிட்டுருக்கு. ஆமாம், ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆறு ஓடுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணணும் சொன்னால் என்ன தேவையில்லை, அதான் ஓடிக்கிட்டு இருக்குதே. அதே மாதிரி நம்ம மனசு வந்து ஃப்ரீயாக இயங்குறதுக்கு அதுக்கு பேர் லிபரேஷன்ட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே கரெக்டு தான். அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகங்க, தப்பாக எடுத்துக்கணும்னா, இப்போ மனம் ஓடிக்கிட்டே இருக்குது, மக்களுக்கும் மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அவங்க ஏன் அந்த நிம்மதி நிலையை ஃபீல் பண்ண முடியல? இல்லை, இப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி எதையோ அடையணும்னு நினைக்கிறாங்க. அது இயற்கையை இயங்க விடலை. அது ஓகே இயங்கணும் இப்படி இயங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆசை அது மூலிமா அதை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஓகே. இப்போ அதனால எதோ ஒன்று அடையணும்னு சொல்லி நினைச்சா அப்புறம் எதையோ ஒன்று விடணும் எதையோ பிடிச்சி வைக்கணும்ங்கிற மாதிரி ஏதோ அது வரைக்கையில் அதனுடைய இயற்கையான இயக்கத்துக்கு இவங்க இடைஞ்சலாயிடுறாங்க. அப்போ நான் ஆசைப்படுறது தப்புங்களா ஐயா? ஆசைப்படலாமா, படக்கூடாது? அதாவது நீங்கள் லிபரேஷனுக்கு ஆசைப்பட வேண்டியதில்லை. சரி, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஆசை, ஏன்னா ஆசையை தான் உங்களை வந்து செயல்படுத்த முடியும். ஆமாம், அதனால் அந்த ஆசையை வச்சு நீங்கள் செயல்படலாம். இப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அங்கே பின்னணியில் ஒரு ஆசை இருக்குது, இது அடுத்தவங்களுக்கு போய் சேரணும்ங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சமுதாய லெவலில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆசை தான், அவர் உந்து சக்தியாக இருந்து அது வேலை செய்யுது. அப்போ அந்த இதுக்கு தேவை தான். அப்ப ஆசைப்படுறதுல தவறு இல்லை. தவறு இல்லை, தவறு இல்லை. ஆனா இந்த ஆசை மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் அப்படின்றத நம்ம அனுபவிச்சு, அதாவது நம்ம என்னன்னா நம்ம எதையோ எதை ஆசைப்படுறோங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. சரி, நல்லதுக்காக ஆசைப்பட்டா நல்ல விளைவுகள் நடக்கும். சரி, மோசமான விஷயத்துக்கும் ஆசைப்படலாம். சரி, ஏன்னா நிறைய ஒரு குற்றவாளிகள் வந்து குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு ஏதோ ஒரு தவறான ஆசையினாலதான் குற்றம் செய்ய வேண்டி வந்துருது. அப்போ ஆசையை வந்து நம்ம முறைப்படுத்திக்கிடணும். ஆசையை எதை நோக்கி இருக்குது திசையை நம்ம கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கிடணும். ஆனால் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்ட சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஞான நிலையில் இருக்கிறதுனால. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு தேவையானதான் சட்டத்திட்டங்கள், நம்மளுடைய தேவைகளுக்காக தான் சட்டத்திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. அது நீங்கள் வக்கீலாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஞானத்திற்கு நல்லது கெட்டதுன்றதே கிடையாது இல்லையா, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஞானங்கிறதே வந்து இங்கே வந்து இப்போ உங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த மனதினுடைய இயக்கம் சம்மந்தமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. மன சுதந்திரத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரே ஒரு முடிவு தான், ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த மனதினுடைய விடுதலைக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். விட்டு அதை சிந்திக்காதுன்ற, ஆமாம், அதை மனசனுடைய இயக்கத்தை பற்றி ஆன்சர் கிடைக்காதுன்ற, அவ்வளோதான்.
இல்லை இப்போ இது வந்து நம்ம மனசளவில் இயங்கினாலும் செயலளவில் நம்ம வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிடுறோம். மனசு வந்து ஒரு இதில் ஆசைப்படுது, இது அடையணும்னு நினைக்குது, ஆனால் அது வந்து சரியில்லை. ஏன்னா அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கும் அது பாதிக்கணுமா? அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அடுத்தவங்களை பாதிக்கும். பாதிக்கும் போது அப்போ செயலளவில் ஒரு ஒரு இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சில ஒழுங்குகளுக்கு இருக்கணும். அது அவசியம். அதனால இதுவெல்லாம் வந்து புறம் சார்ந்த ஒழுங்குக்கு நம்ம கட்டுப்படணும். அது உண்மை. ஆமா, அகம் சார்ந்த ஒழுங்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அக ஒழுங்கே கிடையாது. அகத்துல வந்து சுதந்திரம் தான். ஒழுங்குங்கிறது ரெகுலேஷன். இந்த உலகத்திற்கு உலகத்துக்கு தகுந்த மாதிரி புற அம்சங்களுக்கு இடம்பொருள் பார்த்து செயல்படணும். அதுதான் வந்து அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும். உதாரணமா ஒரு உயிரை காயப்படுத்தாங்க. ஆமா, அதாவது சொல்லிச்சுன்னா இப்ப ஜீசஸ் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவாரு. அதாவது அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யாத. அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ ஒன்னும் அடுத்தவங்களுக்கு செய்ய. சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாரு. சட்டத்தினுடைய ஒழுங்கே இவ்வளவுதான். அதனால எல்லாருக்கும் எது நல்லதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சில ஒழுக்கங்கள் இதுன்னு வச்சிருக்கிறோம். அப்ப இறைவன் ஒருவனாலதான் நல்லது எது கெட்டது எதுன்றதை தீர்மானிக்க முடியும் இல்லைங்களா? இல்லை, இப்போ இது நமக்கு தெரிஞ்ச அளவுல இருந்தா போதும். நம்ம ஏன்னா நம்ம வந்து இறைவன் வந்து சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இல்லை, நம்ம மனசே சொல்லும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லும். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நாம கெட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆசையப்பட்டு சிலதெல்லாம் செஞ்சிடறோம். அப்படி செஞ்சோன்னு சொன்னா அதனுடைய பலன்கள் மோசமான பலனா தான் இருக்கும். கர்மாக்கள் வர்றதுன்னு அப்படித்தான். கர்மான்றதெல்லாம் உண்மைதானே? கர்மாங்கள்லாம் உண்மைதான். கர்மானா என்னங்க? அதான் கர்மா. இப்போ நம்ம வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சு நல்லது செஞ்சோம்னு சொன்னால் அது நல்ல கர்மாவாக ஆகும். சரி, தப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம தப்பை நம்ம விரும்பி செஞ்சோம்னு சொன்னால் அது கெட்ட கர்மாவாகும். அதுக்கு ஒரு பண்பனை இது மாதிரி வந்துடும். ஓ, அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக வந்துடும். இப்போ இறைவன்றது உங்களுடைய கருத்துப்படி யாருங்க? எங்கே இருக்கிறார் அவர்? அவரோட வேலை நம்ம இறைவன்லேயுமே உடந்து இறைவன் வேற பிரம்மம்னுட்டு வேற நீட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். ஓ, அப்படி. நம்ம நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம்னுட்டு பிரிக்கிறோம். சரி, அந்த சகுண பிரம்மங்கிறது வந்து ஈஸ்வர அம்சங்களா நிறைய இதுகள், நிரு நிர்வாகம், 33 கோடி தேவர்கள் நீட்டு தான் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா தேவதா அம்சம் அசுர அம்சம்ங்கிற மாதிரி எல்லாம் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் மனதனுடைய செயல்பாடுகள், இதெல்லாமே அப்படிதான் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செயல் அம்சமா வருது. சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது பிரம்மம். கடல்ல வந்து அலைகளா இருக்கிறது, இயக்கங்களா இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஈஸ்வர அம்சம். அந்த கடலா இருக்கிறது வந்து எல்லாம் சேர்ந்த அலையும் சேர்ந்தது தானே, எல்லாம் சேர்ந்த டோட்டாலிட்டிக்கு வந்து பிரம்மம். இப்போ சிவன் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க, அல்லாஹ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொருத்தரை வந்து இறைவனாக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? நம்ம முன்னோர்களாக வாழ்ந்தவங்களா? இல்லை, இப்போ யார் சொன்னாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குங்களான்னு சொல்கிறாங்க. ஆமாம், சக்தி இருக்குன்னு சொன்னாலே அவங்கெல்லாம் ஈஸ்வர அம்சங்கள் தான். ஈஸ்வர அம்சம், ஈஸ்வர அம்சங்களுக்கு தான் சக்தி இருக்கும். அந்த பிரம்ம அம்சத்துக்கு வந்து சக்தின்னுட்டே ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அதுதாங்கும் போது இந்த சக்தி யார் மேல பிரயோகம் பண்றது? அதுவே தானே எல்லாமாவும் இருக்கு. அதனால அது பிரம்ம அம்சம் வேற. அது வந்து முழு முதற் கடவுள்னு வச்சுக்கலாம் பிரம்மங்கிறது. அதுக்கு வந்து நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, எல்லாமே அதுவா இருக்கு. நல்லது செய்யறேன் கெட்டது செய்யறேன், பக்தர்களை காப்பாத்துறேன்ங்கிற மாதிரி எல்லாம் வேலைகள்லாம் கூட பிரம்மம் பண்றது இல்லை. அது ஏன்னா எல்லாமே அதுதான் அதுவா இருக்கு. ஈஸ்வர அம்சமா இருக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துக்கிடுறாங்க. அது கொடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஈஸ்வர அம்சமும் உண்மைதான், அது செயல்படத்தான் செய்யுது. ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு? ஏன் உங்களுக்கு கஷ்டம் நடக்குது? இத்தனை கடவுளர்கள் இருக்காங்க, ஏன் இத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு, ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? என்ன காரணம்? திருவிளையாடல் ஒரே வார்த்தையில முடிக்கலாம். அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து
ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஒழுங்குகளும் வந்துகிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்துல நல்லமா இருந்திருக்கிறாங்க, கொஞ்சம் காலத்துல நாகரிக மாதிரி வளர்ச்சி. பெரும் பெரிய மனது கொண்டு நீங்க கொஞ்சம் அது விளக்கமா சொன்னீங்கன்னா எல்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்க. இல்லை இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதென்டிக்கா சொல்ல முடியாது, முடியாது. ஆதென்டிக்கா சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. நாம ஒரு அனுமானத்துல சொல்லி ஞானிய பார்த்துருக்கீங்களா நீங்க எவ்வளோ உயர்ந்த நிலையில இருக்கிறாரு, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு எனக்கு ஆத்தென்டிசிட்டி கிடையாதுன்னு சொல்றாருன்னா சிறப்பு. அதனால நாம நம்ம அனுபவம் ஓரளவு இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ற அளவுல இல்ல, அப்படிதான் இருக்குன்னு சொன்னாலுமே அவங்க என்ன கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அடுத்து என்ன ப்ரூஃப் காட்டுன்னு கேட்பாங்க. அதனால ஆனா இது எதனால இங்க நிகழுது ஓரளவுக்கு? அதனால இதெல்லாம் வந்து சொல்ல போனோம்னா ஒரு அப்படித்தான்ங்கிற மாதிரி உதாரணம் நம்ம இப்போ இதுகளே பார்த்தீங்கன்னு சொன்னா சரி, ஒரு புராண கதையிலே கூட ஒன்று வரும். சரி, இந்த காகபூசுண்டர்னு சொல்லி ஒரு 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 ஞானி சித்தர், அவர் வந்து காக்கை வடிவில் இருப்பாருங்கிற மாதிரி அவரை சொல்லுவாங்க. அவர் என்னன்னு சொல்லி அவரை பற்றிய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி சொன்னால், எத்தனையோ இப்போ யுகங்கள் வந்துட்டு எத்தனையோ உலகங்கள் வந்து அழிஞ்சு புதுசாக தோன்றி மக்கள் வந்து என்னெல்லாமோ எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அவர் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் நாரதர் போய் பேட்டி காண்றாரு, நீங்கள் எல்லாம் இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கேன், நீ உங்களுக்கு மட்டும் என்ன மாற்றமும் ஏற்படலையே, இதுக்கு என்ன காரணம், ஏதாவது பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்குதா நீட்டு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஒரே வரியில் சொல்லிடுறார், அது அப்படித்தான் இருக்கிறது. ஆக மொத்தம் ஐயா கிட்ட இனி என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. ஏன் வை திஸ் கேம் இனி யாராவது கேட்டீங்க, நானும் இதே பதில சொல்றேன், இனிமேல் எல்லாம் அப்படிதான், அது அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது திருவிளையாடல் தானே? ஆமாம், அப்படிதான். அதாவது வேற என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல போனான்னு சொன்னால், நல்லது நடக்குது, நல்லது நடக்கு, நல்லதா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா கடவுள் தான் காரணம், அதனாலதான் எல்லாமே நல்லதா நடக்கு நீட்டு சொல்லி சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். மோசமானதெல்லாம் நடக்கு நீட்டு சொல்லும் பொழுது இதுக்கு யார் காரணம்னு சொல்லும் பொழுது பிறகு அது நம்ம காரணம் சொல்ல முடியல. அதனால இப்ப என்னன்னு சொன்னா அசுரர்கள் தேவர்கள் நீட்டுனா பிரிச்சுக்கலாம், மோசமானதுக்கு அசுரர்கள் காரணம், நல்லதுக்கு தேவர்கள் காரணம்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஜெனரலா சொல்ல போனான்னு சொன்னா அந்த 30-30 கோடி தேவர்களுமே வந்து நல்ல விஷயங்கள் பண்றவங்களெல்லாம் அந்த தேவர்களா இருந்து நல்லவங்களா நடந்து நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே தேவர்கள் ஈஸ்வரன், ஏன்னா ஈஸ்வரன் வந்து எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, அவங்க ஈஸ்வரனும் செயலுக்கு வந்துதான் ஆகணும். அப்போ நான் ஏதோ ஒரு வகையான செயலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எடுத்துக்கிறோம். மேலும் வந்து இப்போ இந்த ஞானத்தை பத்தி நம்ம மறுபடியும் வருவோம். இப்போ இந்த ஞானத்திற்கு வரும்போதுங்க, இப்போ உங்களுடைய கருத்துப்படி அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, வரக்கூடிய எண்ணங்களை விட்டு அதுவாக போயிடட்டும், அதனுடைய ஆயுட்காலம் அரை வினாடி தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எந்த எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணத்தினுடைய ஆயுட்காலம் அரை வினாடி, அதை விட்டுட்டிங்கன்னா அதுவே போயிடும். இன்னொரு உதாரணம் கூட தெளிவாக சொல்லுவீங்க, ஒரு வீட்டுக்கு வெளியில் 1000 பேர் வருவான் போவான், நீ வீட்டுக்கு எவனை கூப்பிட்றீங்களோ அவன் தான் அவன் வீட்டுக்குள்ளே வருவான், எதுக்கு எல்லாரையும் நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க, உங்களுக்கு அவசியம் இல்லையே, தேவையானவன் மட்டும் வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எந்த எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணம் செயலாக மாற்றணும்னு முடிவு பண்ணால் மட்டும் அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை மெட்டிலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா மெட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுருங்கன்ற ஒரு அற்புதமான விளக்கம் வந்து கொடுக்குறீங்க. அது மூலியமாக நம்மளால் அந்த லிபரேட்டட் மென்டல் பீயிங்க்கு நம்மளால் போக முடியுது. சரி, எப்படி வாழணுங்க? அப்போ இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஞானத்தெல்லாம் தூக்கி கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம். இப்போ ஒரு மனுஷன் பிறந்துட்டான், எப்படிப்பட்ட வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை? இல்லை அதான் இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களோட தொடர்புடையதாக நம்ம இது பண்ணும் பொழுது இல்லை சராசரி வாழ்க்கையை தான் கேட்குறேன். சராசரி வாழ்க்கையாக இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையை வந்து செயலோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆமாம், செயல் இல்லாமல் நம்ம வாழ்றது இல்லை. சரி, நாம வந்து எந்த செயலுமே இல்லாமல் இருந்தானா நீங்கள் உங்களோட நீங்களா செயல் செய்யணும், எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும்னு கேட்கலாம். அதான் உங்களுக்கு வந்து உங்கள் சூழ்நிலையை பொறுத்த அளவில் எது நல்லது செயலாக இருக்கும். சரி, உங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறோம், அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன செயல் நல்ல செயலாக இருக்கும் அந்த செயலை செய்யணும். அதுல எது தர்மமோ எது சிறந்ததோ அதை செய்யணும். தர்மங்கிறதே புற அம்சம் சம்பந்தப்பட்டதுதான், வெளி சம்பந்தப்பட்ட வெளி சம்பந்தப்பட்டதுதான். அகத்தை பொறுத்தல அது வாழ்றதுக்கு வந்து தர்மம் தேவையில்லை. சரி, நீங்க இயற்கை தான், இயற்கையில வந்து தர்ம நியாயங்கள் ஒண்ணுமே கிடையாது. இயற்கையா உங்களுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் வருதோ என்னென்ன தாட் வருதோ
அதெல்லாம் உங்களோட மட்டும்தான். அதை நீங்க சுதந்திரமா விட்டுருங்க, எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்காதுங்க, எதையுமே உயர்வா எடுத்துக்கிட வேண்டாம். உள்ள அகத்த பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிடுங்க. குழந்தை அது எப்படி இருந்தாலும் ஓகே, அதனால குழந்தை வந்து குழந்தையா இருக்கணும் அவ்வளவு. செயல்கள் வந்து அங்க வந்து நீங்க அறிஞனா இருக்கணும், அறிஞன் ஒரு அறிவுள்ளவனா இருக்கணும், அறிஞனா இருக்கணும், தெளிவா இருக்கணும், தர்மம் நியாயம் அறிவுடைமை எல்லாமே இருக்கணும். ஏனாதான நீட்டெல்லாம் இருக்கக்கூடாது. புறத்த பொறுத்த அளவுல நீங்க ஒரு பொறுப்பு உள்ள, அகத்தை பொறுத்த அளவுல குழந்தைக்கு எந்த பொறுப்பு இருக்கு? பொறுப்பு எடுத்தாலும் இது குழந்தையா இருக்காது. அதனால நீங்க உங்களை பொறுத்த அளவுல நீங்க குழந்தையா வாழுங்க. வாழ்றதுங்கிறதே குழந்தையா வாழ்றதுதான் வாழ்க்கை. செயல்படுறதுங்கிறது குழந்தைத்தனமா செயல்படக்கூடாது, அங்கே அறிஞனா செயல்படும். சரி, சிறப்பு, அற்புதமான விளக்கம். இப்போ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல வந்து இந்த அனுஷ்டானங்களை பற்றி கொஞ்சம் ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அனுஷ்டானங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த மாயாஜாலம் மந்திரம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அது எனக்கு வந்து இந்த நானும் அனுஷ்டானங்கள் பண்ணினேன். அனுஷ்டான ஆன்மீகன்னு சொல்லி புத்தகம் கூட போட்டிருக்கேன். ஆமாம், அனுஷ்டானத்து மேலே எனக்கே நிறைய ஈடுபாடுகள்லாம் உண்டு. நானே பண்ணியிருக்கேன், நிறைய தியானங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். பரவச நிலைகள்லாம் அடைஞ்சிருக்கேன். ஆமாம், பரவச நிலைகள் இருந்தேன்னு சொன்னால் வந்த பரவச நிலை வந்து என்னை விட்டு போகவே மாட்டேங்கிற அளவுக்கு பெரிய பரவச நிலையெல்லாம் போயிட்டேன். அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கடும்பாடுபட்டு தான் அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வர முடிஞ்சது. அதனால் அது அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து, ஏன்னா நாங்கள் வந்து ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே அந்த எப்போவுமே ஆனந்த பரவச நிலையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அதுதான். நிஜிலே ஒரு கற்பனையில தான் அதை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் தான்ன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தது. பிறகு அப்படியே போனோம்னு சொன்னால் உண்மையில் இதெல்லாம் கிடச்சிது. அந்த அனுஷ்டானங்கள்னால அதெல்லாம் சாத்தியம் ஆச்சுது. ஆனால் பிறகு போய் அதை அடைஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம வர வேண்டிய இடம், அடைய வேண்டிய இடம் இது இல்லைங்கிறது தெரிஞ்சது. இந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தான் பிறகு நமக்கு ஆன்மீகம்னா எதுக்கு ஆன்மீகம், நம்ம என்ன பண்ணணும், எதை அடையணுங்கிறது எல்லாமே முயற்சி பண்ணி கடைசியில் ஒன்றுமே எல்லாமே தோல்வி இடையிலாம் முடிஞ்சு போச்சுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண நிலையில தான் அப்புறம் கடைசியில் பிறகு எல்லாத்தையும் தூக்கி போடணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாமே அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிச்சோன்னா எல்லாத்தையும் அதுவாக இயங்க விடுறதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ பார்த்தானா தான் லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியாவே நமக்கே தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தான்னு சொன்னால் சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லியிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது. உண்மையான ஞானிகள் ஞானத்தை பற்றியும் இதைத்தான் சொல்லியிருக்காங்கிறதும் புரிஞ்சுது. ஞானிகள் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இந்த யோகாவையும் ஞானத்தையும் இணைச்சதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ நாங்களும் கூட ரொம்ப காலமாக தியானத்தை நாங்கள் அதுக்கு தியானம்லாம் வேண்டாங்கிற மாதிரி இது நமக்கு தேவையில்லை, எது கிரக்ஸோ ஞானத்தை மட்டுமே கொடுப்போம்ங்கிற மாதிரி ஞான யோகா முகாம் மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலும் யோகா தியானங்கள் அதுவுமே தேவைதான், நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் தேவைதான். அப்போ அதுவும் தேவைதாங்கிறதுக்காக தான் இப்போ நாங்களும் தள்ளுபடி தியான முகாமும் கூட இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சிறப்பு ஐயா. இப்போ இதில் ஒரு கேள்வி என்னென்னா, நல்ல விஷயம், இப்போ எந்த ஒரு சக்தி வாய்ந்த, உங்களுக்கு தெரியாத விஷயம், எந்த சக்தி வாய்ந்த தவ பயிற்சி பண்ணாலும் உடல் அளவில் அந்த கர்ம பதிவுகள் வெளியேறும் போது ஒரு சில அசௌகரியங்களை கொடுக்கும்ன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது நம்ம அப்போ அந்த யோகம் தவ பயிற்சிகள் நம்ம பண்ணும்போது அப்படிப்பட்ட நிலைகள்லாம் வருது, அதெல்லாம் சரிதானா, இல்லை எந்த யோக பயிற்சி பண்ணும்போது இதில் அதெல்லாம் தப்பா, இல்லை அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை அது வந்து அதாவது கர்மாங்கிறதுக்கு கர்மாங்கிறதே வேற. சரி, கர்மாங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமையலாம், மோசமான சூழ்நிலை அமையலாம், அதுக்காக அமைகிறதான் கர்மாங்கிறது. இந்த உடம்புல வரக்கூடிய இதுகள், வெளிப்பாடுகள், மற்றதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையான ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். அப்புறம் அதுக்கு அதே சாந்தி பண்ணி அதை சரி பண்ணிக்கிடலாம். அதான் உஷ்ணம் ஏறும்போது அது நடக்கும்ன்றீங்களா? ஆமாம், அது அது வந்து அதெல்லாம் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில சாந்தி அம்சங்கள் வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்தந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது அதை முறையாக கற்றுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க வச்சு நம்ம பண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஒரு குசுறுகள் ஏற்பட்டாலும் கூட அது சரி பண்ணிக்கிடலாம். அதாவது தவம் செய்வது தவறல்ல, ஆனால் தவம் செய்யும் போது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் வழிகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். வச்சுட்டோம்னா அதுல உள்ள கேடுகள் இல்லாதபடி பிளஸ் பாயிண்ட் மட்டும் அடைஞ்சுக்கிடலாம். ரெண்டாவது மொத்தத்துல அந்த யோகாவே வந்து ஒரு அளவோடு வச்சுக்கிட்டா போதும். சொல்ல போனான்னு சொன்னா இப்ப நீங்க நான் ஒரு காலத்துல வந்து
தவம் பண்ணி தான் ஞானம் அடையணும்னு சொல்லி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ ஞானம் அடையணுங்கிறது எப்பவும் பண்ணிடலாம் அடையலாங்கும் போது இதுக்கு நேரமே தேவையில்லை, நீ ஒரே நாள்லேயே ஞானம் அடைஞ்சிடலாங்கும் போது அதுக்காக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஞானியாக இருந்து கூட நீங்கள் அதுக்குறை தியானம் தவங்கள் கூட பண்ணிக்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன இருந்த அளவு. அப்போ முதல்ல புரிதல், ரெண்டாவது யோகம் தவம் அவ்வளோ வச்சுக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நிறையா இந்த பயிற்சி யோக பயிற்சிகளில் வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகள் நிறையா இருக்குது. சரி, இப்போ சொல்லப்போனால் யோகாசனம் எல்லாமே கூட இதில் தான், இந்த முத்ராசனம் இருக்குது, அதே மாதிரி பிராணாயாம பயிற்சிகள் இருக்குது, அந்த மாதிரி என்னெல்லாமும் இருக்குது. இப்போ அதெல்லாமே கூட இந்த மாதிரி இதுகளெல்லாம் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கியமும் முக்கியம் தானே. அது இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோம் லிபரேஷன் போயிட்டோங்கிறக்க உடல் ஆரோக்கியம்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அது நம்ம உடலுக்கு தகுந்த ஒரு இதுகள் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த பயிற்சிகள் வேலைகள் ஏதாவது உழைப்பு. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் உழைப்பே நிறைய அவருக்கு குறைஞ்சி போச்சு. அப்போ ஒரு உடல் வந்து ஒரு ஏதாவது ஒன்றா நீங்கள் ஒரு இதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். பயன்பாடு இல்லைன்னா அப்படியே துருபிடிச்சு போயிடும் முடியும். அப்போ அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கும் போது அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை. அது மாதிரிலாம் தியானங்கள் யோகா பிராணாயம் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். சிறப்பு, அற்புதம். அது உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய தலைவலி எனக்கு இன்னைக்கு தீர்ந்தது. ஐயாவோட வாயிலிருந்தே அந்த வார்த்தை வந்ததால் ஆக சிறப்பு, சந்தோஷம். ஐயா, ஜென்ரலி வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் இல்லைங்க? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, என்ன சொன்னாலும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உங்களுடைய கருத்து என்ன? எல்லாருக்கும் ஒரே மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வரோகணி பாருன்னு சொன்னா ஞானம் தான். ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க முக்கியமான விஷயத்த நீங்க இது பண்ணிடுறீங்க. ஞானத்தை அடைகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம், இது ஈஸியான விஷயமா இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு இப்ப சொல்ல போனான்னு சொன்னா குழந்தை வந்து உங்களுக்கு எதிரியா இல்லை? இப்போ இங்கே எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறனால தானே சண்டை சச்சரவுகள் வருது. நீங்கள் குழந்தையாக மாறிடுங்கன்னு சொல்கிறேன். குழந்தையாக மாறிட்டீங்கன்னா நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னா குழந்தையாகிடுறீங்க. அப்புறம் நீங்கள் எதிரியாக, நீங்கள் யார் எதிரி? யாருக்குமே எதிரி கிடையாதுல்ல. நீங்கள் யாருக்குமே எதிரியா இல்லாதபடி நீங்க நடந்துக்கிடுங்க. நான் அறிவாளின்னு நினைக்கிறதுனாலதான் குடும்பத்துல பிரச்சனை வருது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ குழந்தையும் வந்து எல்லா விதமான எமோஷன்ஸையும் காட்டும், கோவப்படும், அழும், என்னெல்லாமோ பண்ணும். அது இருந்தாலும் அது வந்து எதையுமே ஒன்றும் பிடிச்சு வைக்காது, ஒரு மறந்துடும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இழந்துடக்கூடாது. எல்லாருமே வந்து அந்த குழந்தைத்தன்மைன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம அளவுதான் மனசளவில் நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிஜிடிட்டி தான் முரட்டுத்தனமான இது வருது. அந்த சொல்ல போனா ரெண்டுமே ரிஜிடா இருந்தா ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட் வந்து ரெண்டும் மோதிச்சுன்னு சொன்னா தீப பொறி பிறக்கும். தண்ணியும் தண்ணியும் மோதினா என்ன ஆகும்? உன்னோட ஒண்ணு இணைஞ்சுக்கிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம இப்போ சித்தர்கள் அடைந்த நிலைகள்லயே பல்வேறு. இப்போ திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இப்போ மற்ற ஞானிகள் முக்தி நிலைன்னு ஒரு நிலை தான் சொல்றாங்க. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம்ங்கிறாரு. வள்ளல் பெருமான் அதை கடந்து சுத்த சிவதுரியம், சுத்த சிவ துரியாதிதம், துவாதசனம், அப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்றாரு. இப்போ அந்த முக்தி நிலைகள்லயே பல்வேறு நிலைகள் இருக்குதுங்கய்யா, உங்களுடைய கருத்து? இல்லை, இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பிரம்ம ஞானம்னு சொல்லும் பொழுது எல்லாமே அதுதான்ங்கிற மாதிரி போயிடும். அது அதனால நீங்க அகத்தை பொறுத்தளவுல நீங்க குழந்தையா மாறிடுறதான் இருக்கிறதுலே உயர்ந்தது. வேற ஏதாவது சில சக்திகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாதிரி ஏதாவது இருந்தோம்னா சில சக்திகள் சித்துக்கள் இப்போ அந்த இதெல்லாம் தெய்வீகள் காட்சிகள் வர்றது மற்றது எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி சில ஆற்றல்களை கொடுக்குற மாதிரி உள்ள அம்சமாக தான் மற்றெல்லாம் இருக்க முடியும். அதெல்லாம் சொல்ல போனான்னு சொன்னால் அது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை அது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அதாவது சொன்னால் இதுதான் மெயினாக ஒழிய மெயின் சப்ஜெக்டை விட்டுட்டு சைட்ஸ் ட்ராக்ல போகிற மாதிரி ஆயிடுது. அதில் அதுக்கு வந்து அது மோசமானதுன்னு கிடையாது, நம்ம அதுக்கு ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ஆரம் உள்ளதை முடிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் சைடு ட்ராக்கிங் ரொம்ப போட்டு போக வேண்டிய அவசியம். அது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராம பிரச்சனை இல்லை. மெயின் ட்ராக்ல இதை பாஸ் பண்ணிடணும். நீங்க குழந்தையாயிருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருங்க. சைட் ட்ராக்ல நீங்க எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணிடுங்க. ஏன்னா வேலையும் எத்தனையோ இருக்குது, அந்த வேலைகள்ல அதை வச்சுக்கிடுங்க. சிறப்புங்க, மிக சிறப்பு. ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா
மகான்களுடைய கருத்துக்கள்லேயும் நிறைய வேறுபாடுகள் வருது, ஆனால் ஒரே உண்மையை தான் சொல்கிறாங்க. என்ன காரணம், எதுனால மாற்றி மாறி ஒருத்தர் சட்டை போடாதுங்கிறாரு, ஒருத்தர் சட்டை போடுங்கிறாரு, ஒருத்தர் தியானம் பண்ணுங்கிறாரு, ஒருத்தர் தியானம் பண்ணாதுங்கிறாரு, ஒருத்தர் அது நல்லதுங்கிறாரு, ஒருத்தர் பாலை தொட்டால் நல்லதுங்கிற, ஒருத்தர் பாலவே தொடங்கினாங்கிறாரு, எதனால இவ்வளோ கருத்து வேறுபாடுகள்? இப்போ ஒரு வகையில் சொல்லலாம், அவங்களுடைய அனுபவத்தை மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால அனுபவத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவங்களில் வேறுபடலாம், அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வேறுபாடு இருக்கலாம், அது அதனால வேறுபாடாக இருக்கலாம். பட் ஞானத்தை பொறுத்தளவுலையும் லிபரேஷனை பொறுத்தளவுலையும் அதிகமாக யாருமே ரொம்ப ஒன்றும் இப்போ இது பண்ண மாதிரி தெரில. அதில் வந்து ஏன்னா அந்த கருத்துக்களை என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த உலகமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருக்கோம். அது இந்த மாதிரி சில சித்துக்கள் சக்திகளோடையே நின்பாட்டிட்டதுனால அதில் தான் அவங்க பாரம்பரிய தாரதமியத்தை பார்த்து உயர்ந்தது தாழ்ந்தது அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிறதுனால அடைஞ்ச நிலைகளில் வித்தியாசங்கள்ல இருக்கலாம். லிபரேஷனை பொறுத்தளவுலையும் இதுகளில் பொறுத்தளவு ஒன்றுமே கிடையாது. ஆறு ஓடுதான் நிற்குதாங்கிறதான் கேள்வி, ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான். அது இயற்கையே தான், அதுதான் ஓடுறதான் இயற்கை. அது நம்ம என்னதான் என்ன முயற்சி பண்ணாலும் அதை பிளாக் பண்ணுற வேலை தான். அதனால் மெயின் சப்ஜெக்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான்னா இதெல்லாம் சைட் ட்ராக்னுட்டு எடுத்துக்கிட்டோம். இல்லை ஆன்மீகத்தை பற்றி சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிலவங்க வந்து இந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க, சரி, ட்ரெயின் அடிச்சு உடம்பெல்லாம் சதங்கி போயிடும். இப்போ நமக்கு என்ன தோணும், இப்படி சாகணும்னு நினச்சிருக்காங்க, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படி உடலெல்லாம் சிதஞ்சி சாகிற மாதிரி எதுக்கு போய் எவ்வளோ வேதனையோட சேர்த்துருப்பாங்கங்கிற மாதிரி தான் நமக்கு எடுத்த இடத்துல தோணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு வலியே இருக்கான்னு நான் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கும், அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை, நீங்க சொன்னா வேணா சரியா இருக்கலாம் சொல்ல தோணும். ஆமா, உண்மையில வந்தோம்னா எந்த வழியுமே இருக்காது இருக்காது. இப்போ உதாரணமா எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, ரெண்டு முறை பைக் ஆக்சிடென்ட், சரி, தலை குப்பரா விழுந்துட்டேன் ரோட்டில். முதல் தடவை விழும்போது நாடி இடியெல்லாம் உடஞ்சி ரெண்டு காது மூக்கெல்லாம் ரத்தம். ரெண்டாவது தடவை விழும்போது இதே மாதிரிதான், அதுவும் தான் முகம் தான் தலையில தரையில மோதுது. ஒரு செகண்ட் பாருங்க, ஞானிகளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி, ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த அப்போ ரெண்டாவது தடவை இது பண்ணும் பொழுது அதே மாதிரி வாய் வாய் எல்லாம் ரத்தம், ஒரு பல்லெல்லாம் உடஞ்சி தெரிச்சு ஓடிச்சு. ரெண்டு தடவை ஆக்சிடென்ட் ஆகும் பொழுதும் அந்த அடிபடுற டைம்ல எனக்கு வலியே கிடையாது கிடையாது, கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லாமே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரும் ஃபீல் ஆகுது. இந்த பல்லெல்லாம் விழுந்ததெல்லாம் பிறகு அடுத்தவங்க பார்த்து ஒரு பல்ல காணுமேன்னு சொன்ன பிறகு ஆமா பல்ல காணுமேங்கிறது தெரியுது. ஆமா, இப்போ நமக்கு என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல புடுங்கிறதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பல்லு தானே சுத்தியில் எடுத்து உடச்சிருவான்னு சொல்லி சுத்தி எழுதிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஓடிடுவீங்க. நமக்கு உண்மையில் அப்படிதான் அவ்வளோ பயங்கரமாக தான் தெரியுது. ஆனால் உண்மையில் அங்கே இப்போ சுத்தியில் அடித்து பல்ல உடைச்ச மாதிரி தான் நம்ம கீழே விழுந்து பல்ல உடைச்சிருக்கோம். பல்ல உடஞ்சதே நமக்கு தெரியாது, பல்ல நம்மளோட போனதே தெரியாது, ரத்தம் வந்தது தான் தெரியும். அதனால இது இது இதே நிலை தான் எல்லாருக்குமே. அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு வலியே இருக்காது இருக்காது அது எல்லாம். ஏன்னா பிறகு வலிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள தான் உயிரே போயிருமே, அதுக்கு பிறகு வலி எங்கே ஃபீல் பண்ணேன் இருக்கு. அதனால இந்த தற்கொலை பண்றவங்க இந்த ரூட் ஈஸியா இருக்குன்னு ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க, இவர் அதுக்காக ஐயா அதை சொல்லலை, அந்த தெளிவு கொடுக்குறக்கா உங்களுக்கு ஞான நிலையை கொடுக்குறக்கா சொல்லியிருக்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னா சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஞான விடுதலை புக்கை வாங்கி படிங்க, ஐயாவோட புக்கை வாங்கி படிங்க. அப்படி இல்லையா ஐயாவோட ஸ்பீச்சை பாருங்க, அடுத்தடுத்த கட்டம் போவீங்க. தற்கொலைங்கிறனால தற்கொலை பத்தி ஒன்று சொல்லிடுவோம். சொல்லுங்க ஐயா. தற்கொலைன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிச்சு போகிறணும்னே நினச்சி தான் தற்கொலை பண்ணிக்கிறோம். சரி, ஆனால் உண்மையிலே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி போகிறதில்ல அது. சரி, ஏன்னா நம்முடைய உடல்ங்கிறது வந்து நாம் நினைக்கிறோம் நம்ம உடலுக்குள்ளே மனசு இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். சரி, ஆனால் உண்மையில் என்னன்னு மனசுக்குள்ளே தான் உடலே இருக்குது. மனோசரீரம், மனசோ மனோசரீரம் தான் அதான் சூக்ஷ்ம சரீரங்கிறது. மனோசரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நம்முடைய நிஜஸ்வரூபம்.
நம்ம அதை அழிக்கிறது இல்லை. மனோசரீரம் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து உடல் அழிஞ்ச பிறகுமே கூட இப்போ நிறைய பேருக்கு வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனான்னா அவங்க இறந்து போனதே தெரியாது. நாம தான் இருக்கிறோம், நாம எங்கே இறந்துட்டோங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தவங்கெல்லாம் நம்ம உடலை அசைக்க முடியாததுனாலையும் மற்றவங்கெல்லாம் வருத்தப்படுறதுனாலையும் தான் நம்ம இறந்துட்டோம் போல நம்ம அந்த இதெல்லாம் அப்போ தான் தெரியாது. அதே மாதிரி சூசைட் பண்ணுறவங்களும் பாடி விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோம்னா அவங்க இருப்பாங்க, அவங்க கடைசி அவங்க கண்மனாலும் அவங்க எந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாங்களோ அந்த பிரச்சனையோட தான் இருப்பாங்க. பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனை உடலோட இருந்தாலாவது எதையாவது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி காணலாம். உடலை விட்டு வெளியே வந்தவரை என்ன பண்ண முடியும்? அந்த பிரச்சனை இருக்கும், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அந்த ஆன்மாவுக்கு இருக்கும், ஆன்மாவுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? இல்ல அதான் என்ன, இந்த நம்ம சூட்சும சரீரம் நிறைய பேர் வந்து பாடி விட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நம்ம கூட பழகிறவங்களே நிறைய பேருக்கு அந்த சக்திகள் இருக்கு. சரி, அது வந்து முயற்சி பண்ணி வந்தது இல்லை, இயற்கையாவே சிலவங்களுக்கு வந்துருது. பாடி விட்டு வெளியே வந்துருவாங்க, எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாங்க, பழைய பாடிக்குள்ள வந்துருவாங்க. இப்ப அதே மாதிரிதான் வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து இறக்கும் போது நிரந்தரமா வெளியே வந்துருது, திரும்பி வர்றதுக்கு வழி இல்லாம போயிடும். ஆனா அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்து பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனா அதே நேரத்துல உடலோட இருந்து செய்ய முடிய செய்யக்கூடிய காரியங்களால செய்ய முடியாது. அதனால என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு எந்த வழியும் அவங்க பண்ண முடியாது, அந்த பிரச்சனையோட தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சராசரி மனிதர்களாக இருந்து உண்மையில இயற்கையான மரணம் ஏற்பட்டதுன்னு சொல்லிச்சோம்னா, அவங்க அந்த பிரச்சனை அதனால தான் என்னன்னு சொல்லிச்சோம்னா, அடுத்த பிறப்புடைய அவசரமே அவங்களுக்கு அப்படி தான் ஏற்படும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்களால நிம்மதியா இருக்கு. அவன் என்ன நினைச்சுக்கிறான், உயிரை விட்டுட்டா பிரச்சனை முடியுதுன்னு நினைக்கிறான், முடிய மாட்டேங்க, முடியாது, இன்னும் ஜாஸ்தி தான். ஆமா, ரெண்டாவது என்னன்னு சொன்னா, பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இயற்கையான மரணமா இருந்தேன்னு சொல்லி சொன்னா அவன் வந்து அடுத்த பிறவிக்கு உடனே போயிடலாம். இப்ப இந்த செயற்கையா நாம வந்து தற்கொலை பண்ணிட்டவங்களுக்கு வந்து அடுத்த பிறவிக்கும் போக முடியாது. அவங்க அந்த கஷ்டத்தோட தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதனால அவங்க இந்த மனசாந்தியே கிடைக்காது, அவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. சொல்ல போனான்னு சொன்னா, அவங்க உயிரோட இருக்கும்போது இருக்கிற சஃபரிங்கோட உயிர் போன பிறகு அதிக சஃபரிங் இருக்கும். ஏன்னா அவங்க கண்முன்னால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், பிரச்சனையை விட்டு தப்பி வரவே முடியாது. அவங்க இயற்கையான காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த பிறவிக்கே போக முடியும். அடுத்த பிறவிக்கு போயிட்டாங்கன்னா இந்த அடுத்த புது சரீரம் இருந்தெல்லாம் புது புது லைஃபுக்கு போயிடலாம், பழைய லைஃப் எல்லாம் மறந்து போயிடும். அதனால சூசைட் பண்றவங்க வந்து உண்மையிலேயே நெருப்புக்கு பயந்து ஆசிட்டுக்குள்ள குச்சமாக தான். மிக அருமையான விளக்கம் ஐயா இப்போ சொன்னது, சிறப்பீங்க. ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குடைய அடுத்த பிறப்பு அப்படின்றது எதை வைத்து தீர்மானிக்க முடியாது? இல்லை, ஒவ்வொருத்தருமே வந்து பிறக்கணும்னு கட்டாயமே கிடையாது. ஒரு சராசரி மனிதன் கூட பிறக்காம கூட இருந்துக்கலாம். இல்லை அது எப்படி? இப்போதான் யாருமே அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பிறக்கணுங்கிற ஒரு அக்கறை வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் உணவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உங்கள் கண்முன்னால இருக்கும். ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் ஒரு உடல் எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அதே இங்கேருந்து போகாது, லிபரேட் ஆகாதுன்றீங்க. அதாவது லிபரேட், நம்ம பாடி விட்டு வெளியே போயாச்சு, நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு எல்லாமே தெரியும். நம்ம கண்முன்னால என்னெல்லாமோ இருக்கும், நமக்கு வேண்டியதும் இருக்கும், வேண்டாததும் இருக்கும். நம்ம உடலோட இருந்தோம்னு சொன்னால் ஏதாவது ஒன்று பண்ணலாம். உடலோட இல்லாதனால எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதனால என்னன்னு நமக்கு பிறப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். அப்போ எனக்கு பிறப்பு வேணுங்கும் பொழுது உங்கள் கர்மாப்படி பிறப்பு வந்துடும். சரி, இதே ஞானிகள் அப்போ என்ன நிலையில் இருப்பாங்க? இல்லை, ஞானிகள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆய்வுலையுமே ஈடுபாடு ரொம்ப, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்கள மயக்கி போடுற அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்போ ஞானிகளோட ஆன்மாவும் சரி, சராசரி மனிதனோட ஆன்மாவும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா? இல்லை இல்லை, அதாவது நம்ம பாடி விட்டு வெளியே வந்துடுறோம். வெளியே வந்ததுக்கு கண்ணுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சராசரி மனிதன் வந்து ஆசை வைப்பட்டு பிறப்பு எடுக்கணுங்கிற ஆர்வப்பட்டு வருவான். அந்த அனுபவங்களுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். ஞானிகளுக்கு வந்து அனுபவங்களுக்கு போகணுங்கிற உந்துதல் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கும். நல்லது பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கிறதுனால நல்லது பண்றதுக்காக பிறப்பு எடுக்கிறது உண்டு. ஞானிகளுடைய பிறப்பு நற்பிறப்பாக இருக்கும். சராசரி மனிதர்களுடைய பிறப்பு வந்து ஆசைப்பட்ட பிறப்பாக இருக்கும். ஆனால் அது இப்போ இவங்களுமே ஆசைப்படாமல் நான் எனக்கு பிறப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னால் இவங்களும் பிறக்காமல் கூட இருந்துக்கலாம். சராசரி மன்னி கூட பிறக்காமல் அப்படியா? ஆனால் இருந்துக்கலாம். ஏன்னா அவங்க யாரும் கட்டாயப்படுத்தி பிறக்க சொல்கிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு அப்படி என்ன தோணுன்றீங்களா? அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கே வந்து அவங்க எது மேலாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதெல்லாம் அவங்க கண்மு நல்லா இருக்கும். அப்போ அவங்க அதை பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது.
ஓகே, அதுக்காக அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணும். ஏன்னா உண்மையிலேயே வந்து ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது வந்து இன்பம் தான் வந்து ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த இன்பத்தை நாடுற ஒரு போக்கு வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு மேம்பட்டிருக்கும். அதனால இன்பத்தை நோக்கின ஒரு அவங்க கண் முன்னால இன்பமான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அந்த இன்பமான நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தான்னு இவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அப்ப வாழும் போதே அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போயிடணும்ன்றீங்க, தேவையில்லை வேணான்ற ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஆமா, இன்பத்தை என்னைக்கு அவன் இன்பத்தை வந்து ரெண்டாம் பட்சமா எடுக்கிறானோ அவன் தான் அந்த லிபரேஷனுக்கு போக முடியும், இயற்கையை நிலைக்கு வர முடியும். அதான் இன்பம் தான் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இன்பம் தான். இன்பத்தை நாடுறது தான் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. அது சின்ன வயசுல இருந்தே வருது. ஒரு குழந்தைய எடுத்துட்டீங்கனாலுமே கூட ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபோன் டிவி அது இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுவே ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு தீய பழக்கங்கள்ல மாட்டிக்கிடுறது எதுலையாவது மாட்டிக்கிடுறதுங்கிற மாதிரி அந்த இன்பம் தான் வந்து நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் பண்ணி லாக் பண்ணி வச்சிருது. அதனால அதை வந்து இன்பங்களில் வந்து ரெண்டாம் பட்சமாக எடுக்கக்கூடிய ஒரு தகுதி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து ஒரு சரியான நிலைக்கு அந்த லிபரேஷனுக்கான ஒரு ஸ்கோப்பாக இருக்கும். சிறப்பு. இப்போ நம்ம யோகம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், மனசை வந்து அதன் போக்கில் செயல்பட வரும், இதெல்லாம் நம்மளை எந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது, இதனால என்ன நிகழுது, என்ன விளைவு ஏற்படுதுன்னு கேட்குறேன். இல்லை ஏதோ எப்படி சொல்லி சொன்னால் ஒரு ஆரோக்கியத்தன்மைங்கிறதே மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்கும். நம்ம எங்கேயா இருந்தது லாக் ஆயிருக்கும் சொல்ல போனோம்னா எது லாக் பண்ணுச்சுன்னா இன்பம் தான் நம்மளை லாக் பண்ணுது. இன்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னாலே லாக் இல்லாமல் போயிடுது. சரி, அப்போ ஃப்ரீ ஃப்ளோவில் வந்துடுது. ஒரு ஆரோக்கியம் ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்க நல்லதா தேங்கிட்டு இருக்க நல்லதான்னு பார்த்தீங்கன்னா தேங்குற இடத்துல பிரச்சனைகள் வந்து உருவாயிடும். ஓடிட்டு இருக்கிற இடத்துல உயிரோட்டமாக இருக்கும் அது. அதே மாதிரி மனசுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறது வந்து அதான் ஓடுதுன்னுன்னா தகர்மாராக ஓடுதுன்னு அர்த்தம். தோன்றினதும் மறையுதுங்கிறது தான், தோன்ற தோன்ற மறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அதான் இயற்கையினுடைய அம்சமே அதுதான், அதுதான் இயக்கம். உலகத்தில் வந்து ஒவ்வொரு அணுகள் அணு கூட ஒவ்வொரு புத்தம் புதுசாக தான் இருக்கு, எல்லாமே ஏங்கிட்டு தான் இருக்கு, கணந்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்கு, பழசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது. அந்த புத்தம் புதுத்தன்மையோட இருக்கணும். இப்போ ஆன்மா வேற மனம் வேறையா, ரெண்டு வேற வேறையா, இல்லை ரெண்டு ஒன்று தானா? அதாவது சூக்ஷ்ம சரீரம்னுட்டு ஒன்று இருக்கு, அதான் நம்ம மனோசரீரம். இந்த மனோசரீரத்துக்கு பேஸாக இருக்கிறது ஆன்மான்னு சொல்கிறது. ஆன்மாங்கிறதுல நம்ம எல்லாம் சேர்ந்த ஒன்றுன்னு இதே எடுத்துக்கிடலாம். இது நமக்கு மட்டும் தனி ஆன்மானிட்டு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்மான்றது எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஆன்மா ஒன்று தான் எடுத்துக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் தான் நம்மளோட தனிமைப்படுத்துது. நமக்கு நீ ஒரு மனோசரீரங்கிறது நம்மளை வந்து தனிப்படுத்துகிறது. இப்போ பிறப்பின் நோக்கம் என்னங்க, ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, எதுக்கு பிறந்திருக்கோம்? அதாவது இப்போ நம்ம முதல்ல வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக வந்துட்டுது, வந்தது இப்போ கன்யூ ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம ஆசைப்பட்டதுனால இன்பத்தை நாடுற ஒரு போக்குனால இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சராசரி மனிதர்கள் வந்து இன்பத்துக்காக பிறக்கிறாங்க, ஞானிகள் வந்து எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவங்களும் பிறக்கிறாங்க. அப்போ மூல வினைன்றது தெரில, ஏன் அது நம்ம ஃபஸ்ட்டு ஏன் என்ன பிறந்தோம், அப்புறம் ஏன் அது கண்டினியூ ஆகுதுன்னு தெரில. ஆமாம், ஒரு வகையில் ஆரம்பிச்சுட்டா தான் வந்து இறைவனுடைய திருவிளையாடல்ங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே இறைவன் தானே, இறைவனுக்கு தண்ணியமாக எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் தான். இறைப்போத்தர் வந்து நாம் வந்து ஒருத்தர் அடித்தோன்னு சொன்னால் அது குற்றமாயிரும், நீங்களே உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னா அது குற்றம் எடுக்க முடியாது, அது ஒரு விளையாட்டுங்கிற மாதிரி ஆகும். அதே மாதிரி கஷ்டப்படுத்துகிறவரும் இறைவன் தான், கஷ்டப்படுறதும் இறைவன் தான்ங்கிற மாதிரி எல்லாமே இறைவன் தான் இங்கே எடுத்துட்டோன்னு சொன்னால் அது ஒரு விளையாட்டுங்கிற மாதிரி ஆயிடுது. சரி, பிறப்பின் நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா? இல்லை இன்பம் தான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது என்ன, இன்பத்தில் நாட்டம் தான். இன்பம் இல்லை, ஜென்ரலாக பார்க்கும்போது இன்பத்துக்காக தான் பிறப்படுத்திருக்கோம், அது உண்மை. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கான்னு கேட்குறேன். ஞானிகளை பொறுத்த அளவில் இப்போ ஒரு எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற ஒரு கடமையில் இவங்க வராங்க. சராசரி மனிதர்கள் வந்து இன்பத்துக்காக பிறக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்பம் அனுபவிக்காமல் கஷ்டத்தோடு இருக்கிறது, இன்பம் அனுபவிக்காமல் இருக்கிறதே ஒரு துன்பமானு எடுத்துக்கிட்டு ஒரு இன்பத்துக்கு போகணுங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி முக்தி அடைந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்குது? இங்கேயே தான் இருக்குது, பூமியில் தான் இருக்குது, எல்லாருமே இங்கே தான். இப்போ சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் மனித பிறப்பில் தான் இருக்கணும்னுட்டு கட்டாயம் இல்லை. எத்தனையோ ஜீவன்கள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ அனிமல்ஸாக இருக்குது, மரங்களாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து அவங்க கண் முன்னால் வந்து ஒரு துன்பமாக இருந்துகிட்டு இருக்கு, அல்ல இன்பமாக ஏதோ ஒன்றுன்னு சொல்லி சொன்னால் அதை பார்த்துட்டு உங்களால் சும்மா இருக்க முடியலன்னு சொன்னால் மனிதனாக விட ஏதாவது எனக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு ஒரு பிறப்புக்கு போயிடணும்னு சொல்லி அர்ஜி ஆகி அனிமல்ஸாக பிறந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அதை கூட கொடுன்னிட்டு கூட வந்துடுவாங்க.
ஞானிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் இறைவனோட படைப்பில் எல்லாம் சரியாக நடக்குதுன்னு. அப்புறம் ஏன் அவங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் ஏன் மறுபடியும் பிறக்கிறாங்க? இறைவன் பாதையில் எல்லாம் சரியாக போகுதுன்னு அவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. ஏன் அப்படி வேடிக்கை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிச்சோம்னா சரி, இருந்தாலும் அவங்களால முடிஞ்சதை செய்யுமேங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிடலாம். அப்படி வரீங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் கூட புரியுது இறைவனோட விளையாட்டு தான் தெரியுது, இருந்தாலும் கஷ்டப்படுறானேன்ற காரணத்துக்காக வராங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து பசியில இருக்கிறாரு, நீட்டு சொல்லி சொன்னா நம்ம கையில உணவு இருக்கு, இவர் பசியில இருக்கிறாரு, இறைவனோட திருவிளையாடலாம் இருக்கிறாங்க. நீட்டு சொல்லி பாத்துட்டு இருக்க முடியாது, இருக்கிற உணவை கொடு சாப்பிட்டு இருக்க போப்பான்னு சொல்றதுதான். இது ஆக்சுவலாக வந்து மிக சிறந்த பதில். காரணம் என்னன்னா, அந்த அன்னதானம் கொடுக்குறதெல்லாம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவோட இதில் அது காரணமாக தான் நடக்குதுன்னு எப்படி நம்ம விட முடியும்? நம்ம கண் எதிர்க்க நம்ம அறிவை பயன்படுத்தி அதை ஐயா ஐயா என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு அறிஞனாக இருக்கணும், மிக சிறந்த முறையில் செயல்படணுன்ற மாதிரி. அது என்னதான் இறைவனோட விதியாக இருந்தாலும் கூட இறைவன் அதை நிர்ணயிக்கல, அவன் செய்த செயல் அவனை பின்தொடர்ந்து வருகிறது அந்த கர்மாவாக. நாம் மனித நேயம் கொண்டு உயிர் நேயம் கொண்டு அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பது இறை கணக்கு இறைவிதிங்கிற சிறப்பு. இங்கே அற்புதம். ஜென்ரலி வந்து இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. பொருளாதாரம்ன்றாங்க, கஷ்டம்ன்றாங்க, கவலைன்றாங்க, டக்குன்னு பார்த்தா ஆன்மீகம்ன்றாங்க, டக்குன்னு வந்து பார்த்தா குடும்ப வாழ்க்கையை தான் சிறந்தது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஒருத்தர் பத்தாம் நம்பரை கும்பிட்றாரு, ஒருத்தர் கல்லை கும்பிட்றாரு. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கன்றாங்க. அணுக்கள் தான் இறைவன்றாங்க, உள்ள அணுக்களுக்குள் இருக்கக்கூடிய ஜோதி தான் இறைவன்றாங்க. ஒரு சில பேர் அணுக்களே பொய்யின்றாங்க. எதுதான் உண்மை இந்த உலகத்துல, எதுதான் உண்மை? அதாவது எல்லாத்துலயுமே அவங்க சொல்றாருந்தாங்க, ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு லாஜிக்ல அவங்க வராங்க. நாம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இப்ப நீங்க முதல்ல வந்து வாழ்றதுக்கு கத்துக்கிடுங்கிறதுதான். வாழ்றதுன்னு சொன்னா சுதந்திரமா விடுறது, மனசு வாழ்க்கைங்கிறது சுதந்திரமா இருக்கணும், செயல்ங்கிறது சுதந்திரமா இருக்க கூடாது, ஒரு ஒழுங்கு இருக்கணும், தர்ம நியாயங்கள் இருக்கணும்ங்கிற மாதிரி சொன்னா எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ அதான் நம்ம அதுக்காகத்தான் நினைச்சோம்னா, இந்த ஒரு அகத்தை பொறுத்தளவில் ஓகே, இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்ல, சுதந்திரமாக விட்டால் போதும். புறத்தை பொறுத்தளவில் சில ஒழுங்குகள் வச்சுக்கிடணும். அந்த கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னோம்ல, சொல்லிடலாம். அதாவது இப்போ ஒரு காலத்தில் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் உண்டு. இமயவரம்பன்பாங்க, இமய நெடுஞ்சேரலாதன், இமயம் வரைக்கும் போய் கைப்பற்றிட்டான்ங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமா, யாரோ வருது. அதே மாதிரி கங்கை கொண்டான்பாங்க. அதே மாதிரி அவன் மூவேந்தர்கள்ல அவனை வந்தான் இவனை வந்தான்ட்டு சொல்லி ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து சொல்ல போனாங்கன்னா, இப்ப நாம வந்து சைனாவை பிடிச்சிட்டோம் அல்லது பாகிஸ்தானை பிடிச்சிட்டோம், போர் புரிந்து பிடித்து விட்டோம்னு சொன்னா யாராவது பாராட்டுவாங்களா? அதே மாதிரி சைனா வந்து நம்ம இந்தியாவை பிடிச்சிட்டுன்னு சொன்னால் யாராவது பாராட்டுவாங்களா? இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலை வேறு. யாரையும் யாரையுமே பிடிக்க வேண்டியதில்லை, எல்லாரையுமே நல்லா இங்கே அங்கீகரித்து ஒவ்வொருத்தருடைய சுதந்திரமான தன்மையையும் அங்கீகரித்து எல்லாருமே யாரும் யாரையும் இது பண்ணி அவங்களுடைய பார்டரை பெருக்கிடணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல நல்லா வாழுங்கிற மாதிரி தான். அதுதான் இப்போ உள்ள நாகரிகம் வளர்ந்துருக்கு. யாரும் யாரையும் கைப்பற்றுறதுங்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், இவ்வளவு ஒரு நம்ம மனசளவில் இவ்வளோ மேம்பட்டுருக்குறோம். ஒரு காலத்தில் அப்படியும் மேம்படலை, எல்லாம் துண்டு துண்டாக தான் இருந்தோம். அடுத்த நாட்டை கைப்பற்றுறது ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமாக ஒரு வீரமிக்க செயலாக எடுத்திருந்தோம். இப்போ அது வீரமிக்க செயலாக இல்லாதது ஒரு படிக்கக்கூடிய செயலாக மாறிட்டது. இப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போவும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையுமே இராணுவங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுலையுமே, நம்ம இந்தியாவில் வரக்கூடிய வருமானத்தில் 80% மேலே இராணுவத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க. மீதி 20% வச்சு தான் மற்ற இதுகளுக்கெல்லாம் செலவிடுறாங்க. ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாத இராணுவம் எதுக்கு? ஒரு விஷயத்துக்குமே தேவையில்லாத இராணுவத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி வர்ற வருவாய் எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு இதுல இங்க என்ன தேவை இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க பிரச்சனை எங்க இருக்குங்கன்னா, எல்லாருமே இந்த பார்டர் லைனை போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னுடைய பார்டர் இது, உன்னுடைய பார்டர் இது, என் கோட்டை தாண்டி நீ வர. ஆமா, இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வீடு இருக்கு. ரெண்டு பேரும் வீட்டுக்கும் மத்தியில ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு. சரி, இந்த காம்பவுண்ட் வாலை காப்பாத்துறது தான் என்னுடைய வேலை. நான் எல்லா வேலையும் விட்டுட்டு அதையே காத்துட்டு இருக்கிறதுக்கும், நீங்களும் அந்த காம்பவுண்ட் வாலை காப்பாத்துறது தான் உங்களுடைய வேலைங்கிற மாதிரி உங்களுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஏதோ அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை. இப்போ அது என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஆனால் அந்த புரிதலில் நம்ம இருக்கிறோம், அடுத்த நாடு இல்லை இல்லைங்க. இப்போ அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லிச்சோம்னா, இப்போ அதுக்கு ஒரு வயா மீடியா என்னன்னு சொல்லிச்சோம்னா,
காம்பவுண்ட் வாலாக பார்க்குற வேலையை, காம்பவுண்ட் வாலாக பராமரிக்கிற வேலையை அதை வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ்ட்ட விட்டுரு. சரி, உனக்கு அந்த வேலை வேண்டாம், நீ காம்பவுண்ட் வாலை பற்றி நீ யோசிக்காத, நீ வந்து உன்னுடைய கவனத்தை வால்லேருந்து, ஃபென்சிங் வால்லேருந்து உள்நாட்டை நோக்கி திருப்பிக்க. உன்னுடைய இராணுவம் நீ வச்சுக்கிடணா கூட வச்சுக்க, அதை வந்து உள்நாட்டு சேவைக்காக பயன்படுத்து, சிவில் இராணுவமாக மாற்றிடு, சிவில் வேலைகளுக்கு பயன்படுத்திடு. பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ முக்கியமான வேலை ஒரே ஒரு வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த காம்பவுண்ட் வாலை ஒப்படைக்கிற வேலையை ஒன்று தான் ஒரு முக்கியமான வேலை. சிவில் இராணுவமாக மாத்திரையோ மாத்திரையோ இது என்ன வேணாலும் பண்ணிக்காது. அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா? அது அதான், யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அந்த இப்போ யாரு ரெண்டு நாடுகளுமே வந்து அந்த இடத்துல இதெல்லாத்தையும் அவங்க ஃபோர்ஸ் வந்து காப்பாற்றிடும். அந்த இங்கே உள்ளவங்க அங்கே போகாமலாம், அங்கே உள்ளவங்க இங்கே வராமலாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அந்த பார்டரை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் இப்போ அமைதி, உலக அமைதிக்காக சொல்கிறீங்க. ஆமாம், உலக அமைதிக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான சால்வேஷனும் முடிஞ்சு போயிடும். சொல்லப்போனான்னு சொன்னால், ஒரு நம்ம கிராமிய கதைகள் ஒன்று சொல்லுவாங்க. சரி, 60 தேங்காய் அதை சுமக்கிறது 70 பேர். சரி, 70 பேர் சேர்ந்து 60 தேங்காயை சுமந்தாங்களாம். சுமந்ததுனால 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சான். என்ன காரணம்னு சொன்னால், 60 தேங்காயும் ஒரே மூட்டையாக கட்டி 70 பேரும் மாறி மாறி சுமந்துருக்குறாங்க. இப்போ என்ன ஆகும், 70 தேங்காய் சுமந்தான்னா கழுத்தாக முறிஞ்சு போகும். ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தான்னா 10 பேருக்கு தேங்காயே கிடைக்காது. ஒவ்வொரு தேங்காய்ங்கிறது அது சுமையே கிடையாது, சும்மா உருட்டி விளையாடி பந்து மாதிரி உருட்டி விளையாடிட்டு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தளவில் உழைக்கிறதுக்கு மிலிட்ரி மட்டுமே போதும், வேற ஒன்றுமே நீங்கள் எந்த வேலையுமே செய்யணும்னா நீங்கள் எல்லாருமே கால் மேலே கால் போட்டு சும்மா உட்காந்துட்டு போகும். எப்படி சொல்கிறீங்க? எல்லா வேலை, நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன எல்லா வேலையுமே இராணுவமே செஞ்சு கொடுத்துரும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு வீடு வேணுமா, இராணுவமே கட்டி கொடுத்துரும். சாப்பாடு வேணுமா, இராணுவமே கொடுத்துரும். விவசாயம் எல்லாமே அவங்க வேலை, அவங்க தான் மில்ட்ரி, எல்லா ஃபோர்ஸுமே அவங்ககிட்ட இருக்கு இல்லையா, அவங்க அவ்வளோ தகுதி இருக்குது. நம்ம என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒவ்வொருத்தருமே ஒரு 5 வருஷம் மட்டும் மில்ட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும். எல்லாருமே சிவிலியன்ஸுடைய டியூட்டி வந்து சொன்னால் ஆணும் பண்ணும், 5 வருஷம் அதில் சர்வீஸ் பண்ணால் போதும். எல்லாருமே எல்லாரும் சில நாடுகளே எல்லாருமே மிலிட்டரியில் ஆணும். சிங்கப்பூர், நார்த் கொரியாலாம் கம்பல்சரி இருக்கிறவங்க எல்லாருமே ராணுவத்தை சர்வீஸ் பண்ணணும்ன்றாங்க. இருக்கிறாங்க நிறைய நாடுகள் அப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா நாடுகளையும் அப்படி வச்சுக்கலாம், ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போகலாம். இருந்துட்டு போனான்னு சொன்னால் சண்டை போடுற வேலை இல்லை. ஆமாம், தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம் ஐயா, ஒரு அற்புதமான இது, இது இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்ற மாதிரி வேற லெவல் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, அற்புதம். ஆனால் இதை மட்டும் அந்த இப்போ இப்போ ஒரே ஒரு கோரிக்கைன்னு சொன்னால், ஹேண்ட் ஓவர் தான் காம்பவுண்ட் வால்ங்கிறது தான், அதுதான் ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒன்றை மட்டும் அதை ஆரம்பிச்சு விட்டாச்சுன்னு சொன்னால். சரி, நீங்கள் இதை கேட்டதுனால நான் இன்னொரு கேள்வி இதை தழுவி கேட்குறீங்க, ஏன்னா மக்களுக்கு அந்த டவுட் இருக்குன்றதுனால. இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இந்த பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் இருக்கிறவங்க சரியானவங்களாக இருக்கணும்ல, பட் நம்ம அதை எதிர்பார்க்க. இதில் அவங்க சரியாக தப்பானவங்களாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோமே, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும், காம்பவுண்ட் வாலை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? காமௌண்ட் வேலை பார்த்துட்டு போ அவங்கள தானே. அவங்க வந்து ஏன்னா அங்கே வர்றவங்க வந்து சரியாக தான் வர்றாங்க, ஊடுருவ விடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இல்லை, ஊடுருவி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்போ அவங்க வந்து எந்த நாட்டையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சிட்டோம். அவங்களும் பிடிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை, பிடிக்கிறது எல்லாருமே அங்கீகரிக்கவும் இல்லை. உலகமே வந்து அடுத்த நாட்டை கைப்பற்றுறது யாருமே அங்கீகரிக்கவும் இல்லை. சரி, இது எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். சரி, இப்போ இதுக்கு அடுத்த நான் இந்த காம்பவுண்ட் வாலை எதுக்கு போட்டுட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுல எதுக்கு ஒரு வேலையாகவே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால அது உண்மையில சொல்ல போனான்னு சொன்னா, கடைசியில் ஒரு காலத்துல கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் கூட எனக்கு இங்க வேலை இல்லைன்ட்டு கூட அது கூட அவங்க கூட போயிடுவாங்க. ஒரு வேலையுமே இல்லையாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சும்மா தானே இருக்கு. சும்மா இருக்கிற வேலையை நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு நான் என்ன ஒரு வேலையா எடுக்கணும்னு கூட போயிடும் ஒரு காலத்துல. எனக்கு தெரிஞ்சு கலியுகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயா அதைத்தான் வந்து கோடு வேடா சொல்றாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. தெரியல, ஐயாவுக்கு தான் தெரியும், கேட்டா சைலண்ட் ஆயிடுவாரு அப்படிங்களாங்க. இல்லை, அதான் எனக்கு தெரிஞ்ச அளவு. ஆனால் உண்மையிலே இது வந்ததுன்னா சொல்லப்போனால் ஒரு நல்ல தர்ம யுகம் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கலாம் வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன வேலை தான், இந்த சின்ன வேலையை எடுத்து மாற்றிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். இப்போ இப்போவும் பாருங்கள், பட்டினி கிடக்கிறவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் பட்டினி கிடக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே, அது வந்து எல்லாமே கிடைக்கும்.
இப்போ உணவு தான் முதல்ல. ஆமாம், இவ்வளோ உழைக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் சொல்ல போனான்னு ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் உழைச்சா போதும். ஒரு வருஷம் முழுசும் உழைக்கணும்னே அவசியம், ஆயுள் முழுசும் உழைக்கணும்னே அவசியம் இல்லை. ஒரு வருஷம் 5 வருஷம் உழைச்சா போதும், எல்லா வேலைகளையுமே அதை செஞ்சுக்கிட்டு. இறைவன் அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஃபைனல் குவஸ்டின். அதாவது முதல்ல உங்க அருள் கிடைச்சதுன்னா இறைவன் அருள் கிடைச்ச மாதிரிதான். அப்படி சொல்றீங்க? ஆமா, இறைவன் அருள், இறைவனை வந்து உங்களுக்கு அந்நியமா ஆக்காதுங்க, உங்களுக்குள்ள தன்மயமா ஆக்கிக்கிடுங்க. நீங்களே இறைவனா இருந்து உங்களுக்குள்ளே அருள் பழிச்சுக்கிடுங்க. சரி, நம்மள நேசிக்க சொல்றீங்க தனக்குள்ள. இல்லை, நேசிக்கணுங்கிறது கூட ஒரு வேலை கிடையாது, ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எப்படி? அதாவது உங்களுக்கு அங்கே நீங்கள் அந்த இறைவனே உங்களுக்குள்ளே இருந்து நடத்துகிறான்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதானே. நிகழ்த்துவதும் அவன் தான், நிகழ்வதும் அவன் தான். அங்கே உனக்கு வேலை ஒன்றும் இல்லை, செயலை செய். இப்போ நமக்கு வந்து உள்ள வந்து நீங்க குழந்தையா இருக்க வேண்டியது தானே. இங்கே உங்களுக்கு நீங்க இறைவனா ஆகணும்னு கூட அந்த வேலை கூட கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களை இயற்கை உங்களை எப்படி இயக்குதோ அப்படியே நீங்க குழந்தையாவே வாழுங்க. அகத்தை பொறுத்த அளவில், புறத்தை பொறுத்த உங்க திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே புறத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஐயா சொன்ன விஷயத்தோட சாராம்சத்தை சிம்பிளா நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் அவன் தான் நிகழ்த்துகிறான், எல்லாமே அவன் தான் நிகழ்த்துகிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அன்னதானம் பண்ணுங்க, நான் வந்து ஒரு ஒரு பல கோடி பேருக்கு மேலே நான் சொல்லிட்டேன், ஆனால் எல்லாரும் அன்னதானம் போடுறீங்களா? போடுறதில்ல. அப்போ அந்த நியூஸ் எத்தனை பேரோட காதுக்கு போயிருக்கிறதோ அந்த நியூஸ் அவங்க காதிற்கு போக வேண்டும் என்பது இறைவன் விதித்தது. சில பேருக்கு அது காதுக்கு போகாமையே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இறைவன் வந்து இப்போ அகத்தியர் பெருமான் வந்து அருளை பற்றி அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனநிலையை வந்து சுதந்திரமாக விடணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் வந்து பக்தியில் இருக்கணுன்றாங்க. ஒரு சில பேர் துவைதம் தான் பெருசுன்றாங்க, இன்னொரு சில பேர் அத்வைதம் தான் பெருசுன்றாங்க. ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி யார் யாருக்கு எது எது காதுக்கு வந்திருக்கோ அது அது அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்டது, அதில் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருங்கன்றாரு. இப்போது ஐயா சொன்ன இப்போ இவ்வளோ பெரிய கண்டென்ட்டுமே எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுமோ அத்தனை பேருக்கு தான் போய் ரீச் ஆகும். விச் மீன்ஸ் இது அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது, வெளியில் பார்க்காதவங்களுக்கு அது ஆசீர்வதிக்கப்படவில்லை. அப்போ சத்தியம் எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரியான்னு கேட்டால் சத்தியம் ஒன்று தான், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை வேற வேற அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்ல வர்றாரு. அப்படிதான் ஐயா? அப்படி எடுத்துக்கலாம். அதாவது அப்படின்னா நம்ம வந்து அகம் புறணி பிரிச்சுக்கிடுங்க, உள்ள குழந்தையா வாழுங்க. சரிங்க, ஒன்றும் கேள்வி கேட்கல, ஒரே வார்த்தை ரொம்ப தான் பேசாதா, உள்ளுக்குள்ள குழந்தையா இருக்குல்ல, குழந்தையா இருந்துங்க. வெளியே உங்களுடைய ஃபிலாசபி எல்லாம் வெளியே வச்சுக்கிடுங்க. சரி, வெளியே வாழ்றதுல தர்ம நியாயங்களை வச்சுக்கிடுங்க. சரி, தர்மப்படி வாழுங்க. சரி, தப்ப தப்புன்னு சொல்லுங்க, ரைட்டை ரைட்டுன்னு என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அது நம்ம வாழ்க்கையே அங்கே தான் இருக்கு. சரி, இங்கே வாழ வேண்டிய வேலை அது இயற்கையை பார்த்துக்கணும், நாம வாழ வேண்டாம். அகத்தை பொறுத்துல நாமளே வாழ வேண்டாம், அது அது பார்த்துக்கிடும், அதுவாக பார்த்துக்கிடும். நம்ம வேலையெல்லாம் புறத்துல மட்டும்தான். புறத்துல நீங்கள் என்னென்ன நல்லதோ அதை பண்ணுங்க. வெளியே பார்க்காத உள்ள பார் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்றாரு. ஐ மீன் வெளியே பார்க்காத உள்ள பார் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லை அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்க, வெளியில மட்டும் வேலையை பார் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்றாரு. அது மிகச்சிறந்த ஒரு பதில். இந்த தெளிவு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்றாலே அகத்தில் நாம் செய்வதற்கு எந்த வேலையும் கிடையாது. அகத்தை அகமே சரி செய்து கொள்ளும். அகத்தை அகமே சரி செய்து கொள்ளும் போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எது தேவை எது தேவையில்லை என்பதை உனது அறிவை கொண்டு செயல்படு, வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த அற்புதமான ஒரு காணொலியை வந்து இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு ஒரு ஒரு சின்ன பயப்புள்ள ஏதோ வர்றான் போகிறான் உட்காந்து என்னத்தையாவது கேட்பான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பான்னு நினைக்காம ஐயாவோட பொன்னான நேரத்தை வந்து அற்புதமாக வழங்கியிருக்கிறார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் வந்து விருப்பப்படக்கூடிய நபர்கள் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் மிஷன் வந்து இருக்குது. கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் வந்து நான் கொடுக்க சொல்லிடுறேன். சார், பகவத் மிஷனோட காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். சேலம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஊர்களிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வந்து ரெகுலராக வந்து ஐயாவோட கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயாவே வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை கடந்து ஜீவமணி மற்றும் சரவணன் ஐயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவர்களும் வந்து வகுப்புகள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஐயாவோட நேரடி கண்காணிப்பில் தான் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ சேலம் மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஒரு 70-80 பேர் வரைக்கும் நம்மளது சேலம் பகவத் மிஷனில் வந்து தங்கியே வந்து பயிற்சி வகுப்புகளை அட்டன் பண்ணலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக ஒரு நாள் முகாம் இருக்குது, 2 நாள் முகாம் இருக்குது, 3 நாள் முகாம் இருக்குது. ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இந்த தெளிவையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஐயா பேசினது வந்து அதனுடைய சாராம்சத்தை மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டாரு.
கிளியரா இன்னும் பக்காவா டீடைல்டா வந்து சொல்லணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். உடனே நீங்க கேட்கலாம், மகாவிஷ்ணு அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பரம்பொருள் யோகம் வகுப்பிற்கும் இங்க சேலம்ல எடுக்கக்கூடிய பகவத் மிஷன்ல எடுக்கக்கூடிய வகுப்பிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பசிக்குது அப்படின்னு வந்து வரீங்க, ஓ எல்லா நேரத்துலயும் உங்களுக்கு வந்து லெமன் ரைஸே சாப்பிடணும்னு தோணாது, எல்லா நேரமும் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு தோணாது, சில நேரத்துல லெமன் ரைஸ் சாப்பிடணும்னு தோணும், சில நேரத்துல குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு தோணும், சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்லி வடை பாயாசம் சாப்பிடணும்னு தோணும், சில நேரத்தில் எதுவும் சாப்பிடாம தண்ணி மட்டும் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துடலாம்னு தோணும். ஆக மொத்தம் எல்லாமே நமது உடலிற்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். அந்த வகையில் பரம்பொருள் யோகம் அப்படின்னு கூடிய பயிற்சி வகுப்புன்றது யோகம் கலந்த ஞானம் சார்ந்த வகுப்பு. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்தே வந்து இருக்கும், முழுக்க முழுக்க இந்த வாழ்வில் ஜீவன் முக்தி நிலையை எப்படி அடைவது என்பதை சார்ந்து இருக்கும். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.